ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோட்டலிங்கேஸ்வரா சுவாமி டெம்பிள் தான். இது எங்கே இருக்குன்னா, கோலார் பக்கத்தில் பெங்களூரில் இருக்குது. இது வந்து பங்காரப்பேட்டா பஸ் ஸ்டாண்டு தான். இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கணும். அது கோயிலுக்கு பக்கத்துலேயே, நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு பஸ் நிறுத்துவாங்க. பஸ் வசதியெல்லாம் நல்லா இருக்குது. அங்கே வந்து கோட்டலிங்கேஸ்வரா பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டால் அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டோமா என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே போக போக பெருசாக இருக்கும். இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ், இது சாமி. இது பக்கத்தில் அவ்வளோதான், வந்துட்டோம், பக்கமே வந்துட்டோமா. இங்கேருந்து பைக்கு காரு இதெல்லாம் நம்ம ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே போய்ட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம ஸ்டாண்டு அங்கேயே பண்ணிக்கலாம். இங்கே பூ கடை, நம்ம பூஜைக்கு போகிறவங்க எல்லாமே இங்கேயே இருக்குங்களா. இதுதான் அந்த பைக் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு எல்லாமே இங்கே நிறுத்தலாம். நீங்கள் வெளியிலேருந்து வரவங்களும் இந்த இடத்துக்கு வரலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கே செப்பல், இந்த செப்பல்லாம் இங்கே வந்து டோக்கன் கொடுத்து 5 ருபீஸ் டோக்கன் கொடுத்து இங்கே வச்சுட்டு நம்ம போயிடலாம். இங்கே சேஃபாக இருக்கும் செப்பல். இங்கே பார்க்குறோமா, இது வந்து பூஜைலாம், பூஜை சாமான்லாம் இருக்கும். நம்ம சிவனுக்கு என்னென்ன பூஜை பண்ணுறது, இங்கே எல்லா வகையான சாமியும் இருக்குது. தமிழ் இந்து கடவுள் எல்லா சாமியும் இங்கே இருக்குது. 20 ருபீஸ் வந்து டோக்கன் இதுக்குள்ளே என்ட்ரன்ஸில். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். உள்ளே பார்க்கும்போது லைனாக, நம்ம நேரத்திலே போயிட்டதால கூட்டம் இல்லை. நம்ம லேட்டாக ஒரு 10-11 மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். நேரத்திலே விசிட் பண்ணிக்கலாம், மார்னிங்லே ஒரு 7 o'clock. இது வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது, ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு 7 o'clock அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா எல்லாமே சுற்றி பார்த்துட்டு, வெயில் இல்லாத போதே நம்ம சுற்றி பார்த்துடலாம். இப்போ டோக்கன் வாங்குறதுக்கு வந்து நம்ம லைனில் போயிட்டுருக்கணும், சரிங்களா. இங்கே நிறையா கூட்டம் வரும் அதிகமாக, அதனால் நம்ம நேரத்தில் வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பலாம், சரிங்களா. இங்கே சின்ன குட்டிங்க பெரிய ஆளுங்க, ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து டோக்கன், இங்கே தான் டோக்கன் தராங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறதுன்னா, இந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம எப்படி டோக்கனை வாங்கிட்டு நம்ம இப்போ இன்சைடில் போகணும். வாவ், இது பார்க்குறாங்களா, இதுதான் அந்த உள்ள லாஸ்ட்டாக இருக்கிற சிவலிங்கம் நந்தியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்குறது வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக. நம்மளுக்கு இந்த 1 கோடி சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த காலத்தில் வந்து, அந்த காலத்தில் ஒரு சுவாமி இருக்கார், ஒரு அரசர். அவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாரு, அந்த ஒரு ஃபேமிலி கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து விளக்கு எல்லாமே அவஞ்சிருது. அதனால் அந்த அரசர்கிட்ட வந்து எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவன் தான் குற்றவாளி, இவரால் தான் தீண்டு தகாதவர், இவரால் தான் இந்த விளக்கெலாம் அவஞ்சிருச்சு அப்படின்னுட்டு. அப்புறம் அவர் ஒரு பாட்டு போடுறாரு, அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து, அவர் வந்து சுவாமி சம்ப சிவா மூர்த்தி, அவர் தான் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பாட முடியறதுக்குள்ளேயே, சிவனோட பாட்டு, சிவனோட பக்தியோட பாட்டு, அது முடியறதுக்குள்ளேயே அதோடய விளக்கு வந்து, அவிஞ்ச விளக்கு வந்து அப்படியே எரியுது. எல்லாரும் சுவாமின் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறார். அப்புறம் அரசர் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் நீ ஒரு பரிகாரம் பண்ணணும், நீ சிவன் டெம்பிள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பிளேஸ்லாம் ரெடி பண்ணி அந்த காலத்துலேயே 1980 இந்த ஆண்டே வந்து சுவாமி சாம் பசிவா மூர்த்தி இந்த கோயில் வந்து தொடங்கிருக்காரு. இவரோட நோக்கம் என்னென்னா, இங்கே வந்து 1 கோடி சிவலிங்கம் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு அவரோட ஆசை. அதே மாதிரி வச்சுருக்காங்க, வச்சு பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமும் இங்கே தான் இருக்குது, குட்டியான சிவலிங்கமும் இங்கே இருக்குது. எல்லா சிவலிங்கம் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு, இங்கே வந்து தமிழ் கடவுள், எல்லா தமிழ் கடவுளும் இருக்குது. ஒரு 12-13 தமிழ் கடவுள் எல்லோரும் சின்ன சின்னதாக அவங்களோட சிலை வச்சுருக்காங்க. இங்கே பார்க்குறோமா, இதுதான் சிவலிங்கம் பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே டொனேட் பண்ணலாம், 6000 கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் போட்டு ஒரு சிவலிங்கம் வந்து இங்கே டொனேட் பண்ணலாம், அவங்களே வச்சுருவாங்க. 6000 ரூபா அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து வைப்பாங்க. இங்கே நம்ம அப்படியே லைனாக போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு சாமியை பார்த்துருக்குமா. இங்கே வந்து என்னென்ன டெம்பிள் இருக்குன்னா நம்ம பார்க்குறோம்னா, லார்ட் விஷ்ணா இருக்குல்ல, விஷ்ணா டெம்பிள் இருக்குது, பர்மா டெம்பிள், மகேஷ் டெம்பிள், ராம். நெக்ஸ்ட் டைம் என்ன சாமிங்க இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அன்னபூர்ணேஸ்வரி, கருமாரியம்மன் அந்த டெம்பிள் இருக்குது, வெங்கடரமணா சுவாமி டெம்பிள் இருக்குது, பாண்டுரங்கா சுவாமி டெம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராமா சீதா லக்ஷ்மா அந்த டெம்பிள் இருக்குது, ஆஞ்சநேய டெம்பிள் இருக்குது, கன்னிகா பரமேஸ்வரி அந்த டெம்பிள் இருக்குது, விநாயகர் டெம்பிள். இங்கே நிறையா டெம்பிள், சின்ன சின்னதாக டெம்பிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா,
இந்த சிவலிங்கம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நான் உலகத்திலேயே மிக அதிகமான சிவலிங்கம் இருக்கிற பிளேஸ் வந்து இந்த இந்தியாவில் வந்து பெங்களூரில் கோலார் என்ற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் இப்போ இது வந்து எப்போ நிறுவப்பட்டிருக்கேன்னா சொல் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, 1980 ஃபஸ்ட்டு ஒரு சிவலிங்கம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1980 தான். இங்கே ஒரு சாமி பார்க்குறேன்ல, இங்கே எல்லோரும் கூட்டமாக ரொம்ப வந்திருக்காங்க பாரு. இங்கே வந்து நாகசாமி இருக்குங்களா, சிவலிங்கம் இருக்குது பாரு, அஞ்சு சிவலிங்கம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் அமௌண்ட் கொடுத்து உங்களோட சிவலிங்கம் வந்து இங்கே வச்சுட்டு வைக்கலாம், அது மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு சாமி. இங்கே இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிவலிங்கம் பாருங்கள், இங்கே சிவலிங்கம் நிறையா சாமி இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே இருக்குங்களா, இங்கே ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு சாமி. இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம் பாரு ஆஞ்சநேயர், எல்லா சாமியும் இங்கே இருக்குது ஆஞ்சநேயர். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா சனி பவான் இருக்குது, அங்கே சரஸ்வதி, இங்கே சிவலிங்கம் எப்படிலாம் அழகாக இருக்குன்னு பார்த்தியா, சின்ன சின்னதாக குட்டியாக நிறையா பிடிச்சிருக்கு சும்மா. ஏன் நான் தான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் சிவலிங்கம் இருக்கிற பிளேஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கு நடுவில் தான் அந்த 108 உள்ள சிவலிங்கம் வந்து இங்கே தான் இந்த பிளேஸில் தான் இருக்குது. அதை நம்ம பார்க்குறதுக்கு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம அங்கே போக முடியும் சரிங்களா. இப்போ நம்ம போயிட்டுருக்கோமா, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோங்கன்னா இங்கே பாரு அந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, அதுக்குள்ளே ஒவ்வொரு டெம்பிள்லாம் இருக்குது சின்ன சின்ன. இது ஒரு டெம்பிள், இந்த டெம்பிள் நம்ம பார்க்குறோங்களா, இங்கே பாருங்க எப்படி இருக்குது சிவலிங்கம், குட்டி குட்டி சிவலிங்கலாமல் இருக்குங்களா. இப்போ இந்த ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், வந்துட்டோம் பக்கத்தில். அது மிகப்பெரிய மிகப்பெரிய சிவலிங்கம் பார், வேர்ல்டு பிக்கெஸ்ட் சிவலிங்கம். இது எத்தனைக்குதுன்னா 33 இருக்குது, அப்படின்னா 108 தெரியுங்களா. இப்போ தெரியுதுங்களா நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம வீடுலாம் பல மடங்கு வீடு, அது மாதிரியோட பெருசு இது. இப்போ நம்ம பக்கத்தில் போகிறோம், போயிட்டுருக்கோம் 1. இந்த குட்டி குட்டி சிவலிங்கம் எவ்வளோ அழகாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிவலிங்கம், இப்படிலாம் இவருக்கா அப்படின்ட்டு. இது ஒரு இந்து கடவுள்னு சொல்லுவாங்க, இந்து கடவுளில் நிறையா டெம்பிள், எல்லா டெம்பிளும் இங்கே தான் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி என்ன நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குங்களே, இவரோட ஆசை வந்து 1 சிவலிங்கம் வைக்கணும்னு ஆசை அவரை வச்சு. அதை வந்து இங்கே இந்த பூஜைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இந்த சிவலிங்கம் இருக்கிற கோட்டலிங்கேஸ்வரருக்கு என்ன ஸ்பெஷல்னா, டெய்லியும் பூஜை பண்ணுவாங்க, காலைல ஈவினிங் எல்லா சிவலிங்கத்துக்கும் பூஜை பண்ணுவாங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது நடுவில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது, நடுவில் வந்து ஒரு சாமி, அதுதான் மஞ்சுநாதா டெம்பிள் தான். இந்த சென்ட்ரல் பிளேஸில் வந்து ஒரு சிவலிங்கம் டெம்பிள், அங்கே வந்து கருவறை தான், அங்கே பூஜை பண்ணிவிட்டு நம்ம எல்லா பிளேஸ்க்கும் வரலாம் பார்த்தீங்களா. இப்போ பார்க்க போகிறோம் அந்த சிவலிங்கம், வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வேலு சிவலிங்கம். இங்கே ஒரு நந்தி, வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் நந்தி இது தான். இது வந்து 11 மீட்டர் இருக்குது, அவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு மேடை போட்டு மேடைக்கு மேலே அந்த நந்தி சரியாக வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பிளேஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்களே பூஜை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த சிவலிங்கத்துக்கு வந்து நீங்களே பூஜை பண்ணலாம், இங்கே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த சிவலிங்கத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்களே பூஜை பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கே ஃபோட்டோ எல்லாமே அலோடு தான், நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறீங்களா அந்த நந்தி சிலை, அந்த நந்தி சிலை பக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், நல்லா இருக்கு பாருங்க, எண்ணவே முடியாத சிவலிங்கம்லாம் இருக்குது. நீங்கள் இது மாதிரி வந்து பிளேஸில் வந்து பாருங்கள், ஒரு மன நிம்மதி. இங்கே வந்து உக்காந்து நம்மளுக்கு என்ன நினைக்கணுமோ அதெல்லாம் நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த சாமிக்கு, எல்லாமே ஒரே பிளேஸில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் எல்லா சாமியும் ஒரே டைமில் வந்து விசிட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு பிளேஸில் வந்து பாருங்கள். இப்போ நந்தி சிலைக்கு தான் பக்கம் போகிறோம் பாரு, அந்த மேடை ஹைட்டு கூட நம்ம இல்லை, அவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்து நம்ம நந்தி சிலையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டலிங்கேஸ்வரா சுவாமி டெம்பிளோட ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த குழந்தைங்களாம் இல்லாமல் இருக்காங்கல்ல, அங்கே வந்து நாகலிங்க ஒரு மரம் இருக்குது, அங்கே அதுக்கடியிலேயே கயிறு, மஞ்சள் கயிறு, ரெட் கயிறுலாம் கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை வாங்கி நம்ம கட்டிட்டு போனோன்னா நம்ம வேண்டிக்கணும், அது குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டோன்னா நம்மளுக்கு குழந்தை வரும்ன்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது மாதிரி ஒரு கோயிலில் வழிபாடு பண்ணணும், அது போ அந்த கயிறை கட்டி நம்ம வழிபாடு பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம் சரிங்களா. இது வந்து அந்த 33 சிவலிங்கம் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு அடுத்து இருக்குது, இதே மாதிரி அச்சசலாக
இதோட சின்னதாக ஒரு சிவலிங்கம் ஒரு நந்தி சிலையும் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி பிளேஸ்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இது மாதிரி சிவலிங்கம் எல்லாமே ஒரே டைமில் பார்க்குறதுக்கு. ஐ ஆம் லக்கி மேன். நீங்களும் வந்து பார்க்கணுன்னா பெங்களூர் இருக்குது கோட்டலிங்கேஸ்வரா சுவாமி டெம்பிள், வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. இது மாதிரிலாம் லைஃப்பில் ஒரு டைம் தான் பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்குது ஃபுல்லாக. இது பக்கத்துலேயே நிறையா டெம்பிள்லாம் இருக்குது. பக்கத்துலேயே சிக் திருப்பதி இருக்குது, ஆவணிப்பட்டா எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்குது. நீ இந்த ஒரு டெம்பிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப்னால் ஒரு மூணு டெம்பிள் நாலு டெம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்க்கணுன்னா இங்கே வரும் ஒரு ரெண்டு யானை, இந்த ரெண்டு யானைக்கு நடுவில் ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் ஒரு எல்லாமே இருக்கும். ஒரு சின்னதாக இருக்கும், அவங்க பெருசாக பார்த்தோம்ல, இங்கே சின்னதாக பார்க்கலாம், அதோட சின்னது. ஆனால் இருக்கிறதுல இது செகண்டு, இங்கே இந்த கோட்டலிங்கேஸ்வரில் பெருசு செகண்டு சிவலிங்கம், இந்த பெருசு நந்தி சிலையும் பெருசாக இருக்குது. அது பக்கத்தில் போகலாம். இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல எல்லோ கலரில், அதுக்குள்ளெலாம் அந்த ஒவ்வொரு சாமியும் இருக்கும். வந்து வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நந்தி சிலை நம்ம பக்கம் வந்துட்டோமா, பாருங்கள் நந்தி எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை சுற்றியும் சிவலிங்கம் வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குது பிளேஸ். இதை மார்னிங்கில் போனால் நல்லா பார்க்கலாம். ஆஃப்டர்நூனில் போனோன்னா வெயில் அதிகமாக அடிக்கும், ஒழுங்காக பார்க்க முடியாது, சுத்த முடியாது. நீங்கள் மார்னிங் ஈவினிங்கில் வந்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு நல்லா சுற்றலாம், சுற்றி பார்க்கலாம். இதோட சிவன் டெம்பிள்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு சுற்றி பார்க்குறது ரொம்ப பிளேஸ் இருக்குது. இதில் எத்தனை ஏக்கராவாக இருக்குது, அந்த ஏக்கராலாம் சுற்றி பார்க்கணும். எல்லா டெம்பிள் இருக்குங்களா, அப்புறம் அந்த யானை, ரெண்டா பக்கம் யானை, இந்த சிவலிங்கம், குட்டி குட்டி சிவலிங்கம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. வா, வேர்ல்ட்லி பிக்கஸ்ட் சிவலிங்கம் கோட்டலிங்கேஸ்வரா சுவாமி டெம்பிள் தான். எல்லாமே ஒரு கோடி சிவலிங்கம் ஒரே இடத்துல இருக்கிறது, அதான் இங்கே ஃபெஷலே. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்குங்களா, சின்னதாக இருக்குது. இது மாதிரி நம்ம இது மாதிரி சிவலிங்கம் நம்ம எதனா வேணும்னா வெளியே வந்து கடை இருக்குது, அது சிவலிங்கம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பூஜை சாமானம் நிறையா இருக்குது, சுவாமிலாம் சின்ன சின்ன சுவாமிலாம் எல்லாமே இருக்குது வெளியே, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது பார்த்திங்களா கலர் கலரான பெயிண்ட் அடிச்சு வித்தியாசமாக இருக்குது எல்லாமே சிவலிங்கம். வா அங்கே பாருங்கள் எவ்வளோ கடைசி வரைக்கும் இந்த கண்ணு தூரம் வரைக்கும் சிவலிங்கம் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்குங்க பாருங்க. எல்லாம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிவலிங்கம் வந்து வைப்பாங்க. இந்த சிவலிங்கெலாம் நம்ம எடுக்கலாம், எடுத்து திருப்பி அதே மாதிரி வைக்கலாம். பார்த்தீங்களா இது ரெண்டு செகண்டு பெரிய சிவலிங்கம் தான் இது, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிறது வந்து இந்த சுவாமி தான் இருக்குது. இந்த சிவலிங்கம் பக்கம் இந்த சிவலிங்கம் லாஸ்ட்டில் வந்து சனி பகவான் இருக்குது, சனி பகவான் இருக்கார். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது இருக்குங்களே நெக்ஸ்ட் வந்து சாய்பாபா டெம்பிள், இங்கே பார்க்குறது ஆஞ்சநேய டெம்பிள், நிறையா டெம்பிள் இருக்குது. எல்லா இந்து டெம்பிளும் இங்கே மோஸ்ட்லி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது இது மாதிரி சிவலிங்கம் வேணுமா உங்களுக்கு, ஃபேமிலி இந்த குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மை, மணி, கண்ணாடி, வளையல் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான விலையில் எல்லாமே கிடைக்கும். நம்ம சின்ன சின்ன சிவலிங்கம்லாம் இருக்குது, உங்களுக்கு சிவலிங்கம், ஆஞ்சநேயர், இந்த வண்டிகி நம்மட்டுறது, கயிறு கட்டுறது, எல்லாம் பெரிய பெரிய சிவலிங்கம் சின்னதாக நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். இது எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்க வீக்கெண்டில் வந்து இது மாதிரி போகலாம்டா, இந்த கோட்டலிங்கேஸ்வரா சுவாமி டெம்பிளுக்கு நல்லாயிருக்கு, அது மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிமாட்டிக் விஜய் விலாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்தோட ஐடியை. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.